வணக்கம். மக்கள் ஓசை முன்னணி நாளிதழுக்காக நான் சூரியகுமார் முருகன். மக்கள் ஓசையின் கழுகு பார்வை குழு, அதாவது ஜொகூரை நோக்கி நம்ம பயணம் செஞ்சு ஜொகூர் வாழ் மக்களோட பிரச்சனைகளை கேட்டறிந்து அதை வந்து சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை உணர்வு கூட நம்ம வந்து மக்கள் ஓசை கழுகு பார்வை அப்படின்ற பேரில் ஜொகூரை நோக்கி பயணம் அடைஞ்சிருக்கோம். இன்றைக்கி ஜொகூரில் தாமான் புத்திரி கூலாய் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி ஆலயம். இந்த சரஸ்வதி ஆலயத்துக்கு என்ன விசேஷம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே சரஸ்வதி ஆலயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆலயம் தான். இந்த ஆலயம் வந்து பல்வேறு பல ஆண்டுகளாக இந்த இடத்துல செயல்பட்டு வருது. இந்த ஆலயத்தில் வந்து பல்வேறு விசேஷங்கள் வந்து சிறப்பாக நடைபெற்று வருது. ஆலயத்தோட தலைவர் எஸ் சுப்பையா அவர்களிடம் இந்த ஆலயம் குறித்த விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கல்விக்கு அரசியான சரஸ்வதிக்கு ஒரு கோயிலா, இப்படி ஒரு ஆலயம் இருக்கிறதா? அப்படி என்றால் எங்கே? நம் நாட்டின் ஜொகூர் மாநிலத்தில் கூலாய் தாமான் புத்திரியில் இந்த ஸ்ரீ மகா சரஸ்வதி ஆலயம் கம்பீரமாக வீற்றிருக்கிறது. இந்த ஆலயம் வந்து இந்த புதிய இடத்துல வந்து 14 வருஷமாக ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் இதற்கு முன்பு வந்து கேடிஎம் நலத்தில் வந்து புறம்போக்கு நலத்தில் தான் இருந்துச்சு. இந்த ஆலயத்தை வந்து புதிய நலத்திற்கு முயற்சி பண்ணி இந்த ஆலய நிர்வாகம் இங்கே வந்து 14 வருஷமாகிறது. நான் இந்த ஆலயத்திற்கு வந்து 12 வருடமாக ஆலய தலைவராக இருக்கிறேன். இந்த ஆலயம் கட்டப்படக்கூடிய ஆரம்பத்தில் வந்து சிறிய ஆலயமாக இருந்தது. இப்போது சிறு மேம்பாடுகள் பட்டு ஆலயம் வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது. கூடிய விரைவில் வந்து இன்னும் ஒரு ஆண்டில் வந்து இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் வந்து மறுசீரமைப்பு செய்யறதுக்கு இருக்கோம். அதாவது வந்து கும்பாபிஷேகம் செய்வதனால ஆலய சீரமைப்பு பணி வந்து நடைபெறும். அந்த வகையில் வந்து இந்த ஆலயமும் அதை சார்ந்த மண்டபமும் இந்த ஆலயத்துக்கு வந்து புதுப்பிக்க இருக்கின்றோம். மக்கள் ஓசை கழுகு பார்வை வளையத்திற்குள் வந்த அந்த ஆலயத்திற்கு நேரடியாக வருகை புரிந்த போது பல்வேறு தகவல்களை பெற்றோம். இந்த ஆலயம் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். இங்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு, கல்வியில் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோயிலாக இந்த ஸ்தலம் விளங்குகின்றது. இந்த இவ்வளோ தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பொருளாதார ரீதியாக இருந்தாலும் இவ்வளோ தான் நம்ம வந்து அம்பாளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகின்றது. ஏன்னா நாவில் சரஸ்வதி நற்றுணையாக என்று சொல்வது போல் நம்மளுக்கு வந்து கல்வி அறிவை கொடுக்கக்கூடியவள் கண்டிப்பான முறையில் அம்பாள் சரஸ்வதி தான். எவ்வளோ தான் நம்ம வந்து எல்லா வீரங்களும் எல்லா பொருளாதாரங்களும் இருந்தாலும் அந்த கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தி என்று சொல்லக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்தி தான் எதையுமே வெல்ல முடியும். அப்பேற்பட்ட அம்பாளுடைய ஒரு அனுக்கிரகம் பெறுவதற்கு இந்த சரஸ்வதி மகா ஆலயம் இங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நம்மளுடைய இந்துக்கள் பெருமக்களுக்கும் மற்ற சீன பெருமக்களுக்கும் இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய நல்ல ஒரு ஸ்தலமாக இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு ஒரு ஆண்டுமே நவராத்திரி புண்ணிய காலங்களில் முப்பெரும் தேவி என்று சொல்லக்கூடிய வண்ணத்தில் நம்ம வழிபாடு செய்வோம். அதை வந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய இந்த உற்சவ திருவிழா என்று சொல்லுவாங்க. அந்த திருவிழாவில் இந்த நவராத்திரி புண்ணிய காலங்களில் ரொம்ப சிறப்பாக அம்பாளை அலங்காரம் செய்து இங்கு தேரோட்டம் மற்றபடி அலங்காரங்கள் செய்து வழிபாடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இருக்கக்கூடிய பிரதோஷ புண்ணிய காலங்களில் காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற அளவு சன்னதி இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதருக்கு பிரதோஷ புண்ணிய காலங்களில் 4.5 மணிக்கு மேலே நம்மளுடைய வழிபாடு பக்தர்கள் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து வழிபாடு செய்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இங்கே காலபைரவர் வந்து நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த மலேசியா திருநாட்டில் நம்மளுடைய பைரவருடைய பூஜைகள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றார்கள். இங்கு சுற்று வட்டார இந்த அஷ்டமிக்கு அஷ்டமி வளர்வரை தேய்பறை என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டமிக்கு நம்மளுடைய சுற்று வட்டார மக்கள் தமிழ் மக்கள் அனைவரும் இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கோயிலாக இருக்கின்றது. நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்து பெருமக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில். அம்பாளுடைய முப்பெரும் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்க்கை அம்மனுடைய சன்னதி இருக்கின்றது. அதை விட நம்மளுடைய மகாலட்சுமி அவங்களுடைய சன்னதி இங்கே இருக்கின்றது. அதை விட பிரதான மூர்த்தியாக அம்பாளாக மகா சரஸ்வதி அருள் பளித்துக் கொண்டு வருகின்றார். ஆகையால் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது முப்பெரும் சக்திகள் கொண்ட அனுக்கிரகம் இந்த பக்தர்களுக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மாணவிகள் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்வதனால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதாக இங்கு சொல்லப்படுகின்றார்கள். நான் இந்த பல ஆண்டுகளாக இங்கு பணிபுரிந்து வருகின்றேன் என்பதனை வெளியில் கூறிக்கொண்டு எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் சரஸ்வதியினுடைய அனுக்கிரகத்தால் கிடைக்கும் வேண்டுமாய் பிரார்த்திப்போமாக.
களத்திலிருந்து நமது செய்தியாளர் சூரியகுமார் முருகன், ஒளிப்பதிவாளர் ஆர். பார்த்திபன்.